பாதுகாப்பு அமைச்சின் தடைப்பட்டியலில் உள்ள 11 முஸ்லீம் அமைப்புகளில் 6 அமைப்புகள் மீதான தடையை நீக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக குறித்த 6 அமைப்புகளின் முக்கிய பிரதிநிதிகளுடன் பாதுகாப்பு அமைச்சின் உயரதிகாரிகள் அண்மையில் கலந்துரையாடியுள்ளதாகவும் திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் HMM அரீஸ் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர முதல்வர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். அவர்களுடைய குறிப்பாக சில அமைப்புகள் இந்த நாட்டில் அரபு கல்லூரிகளை நிர்வகித்து வருகின்றது. அது சம்பந்தமான அவர்களுடைய அந்த பாட விதானங்கள் மற்றும் இங்குள்ள நிதி முகாமைத்தின் சம்பந்தமாக சில எழுத்து மூலமாக அவரிடம் வந்து சில விளக்கங்களை கேட்டிருக்கின்றது. இவை முற்றுப்பெற்றதும் குறிப்பாக இது சம்பந்தமாக நாங்கள் பாதுகாப்பு அமைச்சின் ஜனாதிபதி பிரதான ஆலோசகர் ரட்நாயக்க அதேபோன்று ஜனாதிபதியுடைய செயலாளர் போன்றவுடன் தொடர்ச்சியாக நானும் பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் அவர்களும் பேசிக்கொண்டு வருகின்றோம். இறுதியாக பேசியதன் பயனாக கூடிய விரைவில் இந்த 6 முஸ்லீம் அமைப்புகளுடைய தடையை நீக்குவ சம்பந்தமான பூர்வாங்க தீர்மானம் அறிவிக்கப்பட இருக்கின்றது. அதேபோன்று அந்த விடயம் முற்றுப்பெறுகின்ற பொழுது நிச்சயம் இந்த நாட்டில் இதோடு சம்பந்தப்பட்ட உதவிகளை பெறுகின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அதே போன்று பல வறிய கோட்டுக்குள் வாழ்கின்ற மக்கள் நிச்சயம் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மேலும் குறிப்பாக 22வது அரசியலமைப்பு திருத்தம் கடந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது சம்பந்தமாக ஊடகங்களில் பல இந்த 22வது திருத்தின் சம்பந்தமான பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் முக்கியமாக 20வது திருத்த சட்டம் சம்பந்தமாக அன்று ஏற்பட்ட பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக குறிப்பாக சிறுபான்மை உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.